ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/3/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நமக்கு அதுக்கான பதில்களை பார்க்கலாம். நிஃப்டி 50 11,035 அப்படிங்கிற லெவலில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு முடிவடைந்த ட்ரேடிங்கில் 22 புள்ளிகள் குறைந்து 0.21% அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. இருந்தாலும் 11,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறத பற்றியும் கவனிக்க வேண்டிய பங்குகள் பற்றியும் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 11ஆம் தேதிக்கு கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களை பற்றி. ஸோ வீக்லி கேண்டலை பொறுத்த வரைக்கும் 11,000 லெவலை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணுது. அதுவும் 24 வீக்ஸ்க்கு அப்புறமா ஃபார்ம் பண்ணுது. மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல். அடுத்தது, ஓவராலாக ப்ரைஸ் செட்டப் வந்து ஒரு புல்லிஷான ட்ரெண்டுக்கு மேலே இருக்குது. 10,985 அப்படிங்கிற லெவலில் மூவ் ஆகி மார்க்கெட் முடிந்தது அப்படின்னா 11,118 to 11,200 அப்படிங்கிற லெவலை அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 10,985 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே போகும்போது 10,929 அடுத்த கட்டமாக 10,888 அப்படிங்கிறத நம்ம கீழே சப்போர்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக பேசும்போது 20 DMA, 50 DMA, 200 DMA இதெல்லாமே மார்க்கெட் பிளேஸ் பண்ணியிருக்கிற முக்கியமான சப்போர்ட்டவல் 10,830 கீழே. ஸோ இதுக்கு கீழே போகும்போது தான் நம்ம வந்து மார்க்கெட்டை 10,830 10,870 ஸோ இந்த லெவலை வந்து ஒரு பிக் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது, டெக்னிக்கலாக புல்லிஷ் கிராஸ் ஓவர் வந்து MACD நடந்திருக்கிறதும் ஹிஸ்டோகிராம் லைனில் MACD வந்து ஒரு புல்லிஷான லெவலில் இருக்கிறதும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும், டெய்லி கேண்டில் ஹிஸ்டோகிராம் லைனும் அப்படி தான் இருக்குது, புல்லிஷ் கேண்டிலும் அது கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கில் அதிக அளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11,500. இது வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அடுத்தது 10,900, 11,300, 11,400 தொடர்ந்து அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். புட் இன்ட்ரெஸ்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அதிகமாக புட் ஆப்ஷனில் 33 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 11,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதுக்கடுத்தது 10,500, 10,600, 10,700, 10,800, 10,900 எல்லாம் தொடர்ந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ 11ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கோட எட்டாம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் நம்ம க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு நம்ம 11ஆம் தேதிக்கான பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 11,035 அப்படிங்கிற லெவலை வச்சு 11,013 முதல் சப்போர்ட்டாகவும் 10,991 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 11,053 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் அடுத்த கட்ட லெவல் 11,071 எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 27,761 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 27,667 முதல் சப்போர்ட் லெவலாகவும் 27,573 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும் பார்க்கலாம். அடுத்தது 27,833 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 27,905 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது FII அண்ட் DII டேட்டா பார்த்துடலாம். ஸோ இந்த வாராந்திர ரீதியாக நல்ல ஒரு பாசிட்டிவான FII அண்ட் DII டேட்டா டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கில் 5,038 கோடிக்கு நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணி 3,943 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 1,095 கோடி பர்ச்சேஸில் முடிவடைந்திருக்கு. 2,944 கோடிக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி 3,415 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 470 கோடிக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். இதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு கிளென்மார்க், HDFC, நெஸ்டெலின், மேரிகோ, கான்கர், LT, டோரன் ஃபார்மா, HDFC பேங்க், காட்ரேஜ் CP, சிப்லா.
அதே மாதிரி 35 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டியது காட்ஃப்ரே பிலிப், ராம்கோ சிமெண்ட், ஜஸ்டயல், ஆர்பிஎல் பேங்க், என்டிபிசி, பிஇஎம்எல், ரிலையன்ஸ் கேபிட்டல், பஜாஜ் ஆட்டோ, ஹின் பெட்ரோ, இந்தியன் பேங்க். 42 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஐஜிஎல், டோரன் பவர், எம்எஃப்எஸ்எல், இன்ஃப்ராடெல், மைண்ட்ரி, எஸ்ஆர்எஃப், டோரன் ஃபார்மா, கான்கர், பெர்கர் பெயின், ஆட்டோ ஃபார்மா. 61 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டியது விப்ரோ, ஆயில், ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, ஜெட்டார்வேஸ், டாடா கெமிக்கல், அரவிந்த், கிளென்மார்க், டாடா பவர், என்பிசிசி. 60 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் ஓரியன் பேங்க், ஆர் பவர், ஆர்இசி லிமிடெட், சிப்லா, ஜி என்டர்டைன்மெண்ட், டாடா ஸ்டீல், பேட்டா இண்டியா, டாடா எலெக்ஸி, கெனரா பேங்க், ஜேபி அசோசியேட். ஸ்டாக்கின் நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஹெச்எஃப்எல், ஸோ இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் பிரிக் ஒர்க் ரேட்டிங்ஸ் இந்தியா வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்சிடி ஆஃப் த கம்பெனி ஒர்த் வந்து 29,000 கோடி டு ஏஏ கிரெடிட் கொடுத்துருக்காங்க, ஏஏ ப்ளஸ்ஸில் இருந்து. ஸோ இது வந்து டிஹெச்எஃப்எலுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து அலோக் இண்டஸ்ட்ரியல்ஸ், ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நேஷனல் கம்பெனி லா ட்ரிப்னால் அப்ரூவ்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசோலியூஷன் பிளான் சப்மிட்டட் பை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஜேஎம் ஃபினான்ஷியல் அசட் ரெகனிஸ்ட்ரேஷன் கம்பெனி அண்ட் ஜேஎம் ஃபினான்ஷியல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அஸ் ட்ரஸ்டி டு JMFARC. ஸோ இது வந்து மார்ச் 2018 ட்ரஸ்ட் பிரகாரம் கொடுத்துருக்குற நியூஸாக இருக்குது. அடுத்தது சாரதா மோட்டார் இண்டஸ்ட்ரியல், ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் போர்டு வந்து அன்அனிமோஸ்லி அப்ரூவ்டு த ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கம்பெனி வித் த ரிசல்ட்டிங் கம்பெனி ப்ரெசன்ட்லி அண்டர் இன்கார்பரேஷன் இன் த நேம் ஆஃப் NDR ஆட்டோ காம்போனன்ட்ஸ் லிமிடெட். ஸோ த ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபார் த டிமெர்ஜர் ஆஃப் ஆட்டோமொபைல் சீட்டிங் அண்டர் டேக்கிங் இன் டு த ரிசல்ட்டிங் கம்பெனி. ஸோ இது வந்து சாரதா மோட்டார்ஸோட நியூஸாக இருக்குது. அடுத்தது GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டிட்ரி GMR ஏர்போர்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபார்மல் லெட்டர் ஆஃப் அவார்ட் ஃப்ரம் மிக்கான் இந்தியா லிமிடெட். இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ த கன்சீசிங் அத்தாரிட்டி ஃபார் த நாக்பூர் ஏர்போர்ட் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் டாக்டர் பஸ் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நாக்பூர் அட் ரெவென்யூ ஷேர் ஆஃப் 14.49% ஆஃப் கிராஸ் ரெவென்யூ. ஸோ இது வந்து GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட குளோபல் ஹோல்சேல் இன் ஃபெப்ரவரியோட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஜாக்வார் லேண்ட் ரோவர். ஸோ இந்த நிறுவனத்தோட சேல் வந்து ட்ராப் ஆயிருக்கு 9%. 110,262 யூனிட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போர்டு வந்து டிக்ளேர் கொடுத்துருக்காங்க செகண்ட் இன்டீரியம் டிவிடன் 70 paisa பர் ஷேர், ₹1 ஃபுல்லி பெய்டப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது 70% ஃபார் த ஃபினான்ஷியல் 2018-19. அடுத்தது ரிலீகர் என்டர்பிரைசஸ், ரிலீகர் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் போர்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரிலீகர் கமோடிட்டிஸ் வில் மெர்ஜ் வித் ரிலீகர் புரோக்கிங். அடுத்தது சிப்லா கம்பெனி வந்து ஹோலி ஓன் சப்சிட்ரி கோல்டன் கிராஸ் ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் ஹஸ் கம்ப்ளீட்டட் த க்ளோசிங் ஆஃப் வெல்த்தி தெரப்பிட்டிக் பிரைவேட் லிமிடெட் டிரான்சாக்ஷன் ரீப்ரெசென்டிங் அக்யூவேஷன் 11.71 ஸ்டேக் இன் வெல்த்தி. ஸோ இது வந்து சிப்லாவோட நியூஸு. அடுத்து மங்களம் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸு, அதாவது 5 crore கிட்ட அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அந்த டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அது வந்து அமால்கேமேஷனுக்காக. ஸோ இது வந்து மங்களம் சிமெண்ட்டுக்கு ஒரு நியூஸு. அப்புறம் சன் டிவி நெட்ஒர்க் போர்டு டிக்ளேர்டு 4th இன்ட்ரீமியன் இன்டீரியம் டிவிடெண்ட் ₹2.50 பர் ஷேரு. இது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு கொடுக்குறதா அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆயில் இண்டியா கம்பெனி வந்து 2 ஆயில் பிளாக்ஸ் இன் ட்ரிப்ரா அண்ட் கேஜி ஆஃப் ஷோஸை வந்து கொடுத்துருக்காரு ஆயில் இண்டியாவோட நியூஸு. யூகோ பேங்க்கில் வந்து அவங்க எம்ப்ளாயீஸோட ஷேர்ஸை வந்து கொடுக்குறதா பேசிட்டு இருந்தாலும் அது வந்து 14.25 பர் ஷேர் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தாம்பூர் சுகர் மில்ஸு இவங்களுக்கு வந்து கேர் ரீஅஃபர்ம் இட்ஸ் ரேட்டிங் ஆஃப் த கம்பெனி வித் ரிவிஷன் இன் அவுட்லுக் ஃப்ரம் A- நெகட்டிவ் டு A- ஸ்டேபிள் ஃபார் அ லாங் டேர்ம் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். இது வந்து தாம்பூர் சுகர் மில்ஸோட நியூஸ். அடுத்து பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து IDBI பேங்க், ரிலையன்ஸ் பவர், ஜெட்டார்வேஸு. ஸோ இப்போ இந்த நியூஸஸில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா DHFL, டாடா மோட்டார்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்குது. GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் சன் டிவி, பாரத் எலக்ட்ரானிக்ஸு, ரிலீகரு, சிப்லா இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது.
இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளாக வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது நாளைக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய பங்குகளை பற்றி பார்க்கலாம். நாளைக்கு 11ஆம் தேதி இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்கறது ஆர்இசி லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 11 ரூபாய் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நேஷனல் அலுமினியம் கம்பெனி ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங்ஸில் கோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் 1.11% டவுனில் இருக்குது. பிரெண்ட் ஆயில் 0.92% டவுனில் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு ப்ளஸ் குளோபல் மார்க்கெட் இதெல்லாம் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாமே நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பேசிக்காக நமக்கு உதவுற சில முக்கிய தகவல்கள். 14 பைசா உயர்ந்து 70.15 அப்படிங்கிற லெவல் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் டவுன், யூரோப்பியன் மார்க்கெட் டவுன், ஏஷியன் மார்க்கெட் டவுன், இதுதான் இப்போ இருக்கிற வெள்ளிக்கிழமை முடிவடைந்த நிலை. ஸோ இதெல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சனிக்கிழமை ட்ரேடிங் எல்லாமே அப்டேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களாக இருக்குது. நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நாளைக்கு ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் மற்ற விஷயங்களை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா இந்த விஷயங்கள் நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவும் நாளையும் உங்களுக்கு ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.